சூப்பர் சூப்பர். கரெக்டா உங்க வீட்டுக்கிட்ட மட்டும் ஓடி அடிக்குது, அந்த கோயில் மேல விழுகுது. ஹார்ன் அடிக்க கூடாது, ஸ்பீடா போக கூடாது, இறங்கி வந்து நிக்க கூடாது. ஆக்சுவலா யாருமே இறங்கி நிக்க கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நானும் மாமாவும் மூணாரில் இருக்கோம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து மூணாரை சுற்றி பார்க்குற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மூணாறுலலாம் எந்தெந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பிளாக்ல வந்து சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தலை பறிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். காலையில் வீட்டுக்கு வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபேமிலியோட பேசிகிட்டு இருந்துட்டு மதிய சாப்பாடுக்காக கொத்தமல்லி தலை பறிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இங்கே கடையிலெலாம் வாங்க மாட்டாங்களாம்மா, எல்லாமே பறிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால, சரி நாங்களும் வரோம்னு சொன்னனால பாப்பாவும் தம்பி நம்மளை வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் வந்து இந்த அவங்க பசங்கள்லாம் விளையாடுவாங்கள்ல, கிரிக்கெட்டு விளையாடுற கிரவுண்டு, ஃபுட்பால் விளையாடுற கிரவுண்டு எல்லாமே இருக்கும். அதை போய் பார்த்துட்டு எப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு ஓடை மாதிரி போச்சு, அதனால அங்கனுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். போகும்போது ஈஸியாக இருந்தது, வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பழம், அந்த பழம் செம்ம டேஸ்டாக இருக்கும். நரிப்பழமா? நாங்கள் இதவா ஆம்பளை, எங்கள் அம்மா ஊரில் இது வந்து நிறைய இருக்கும். உனக்கும் சுட்ட முடியா பாப்பா? தம்பிக்கும் சுட்ட முடியும் போல. அழகா பண்ணலாம் நீங்களா? இங்கெல்லாம் ஏங்க நல்லா ஒவ்வொரு காட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தங்கிட்டும் அதுக்கும் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறமா டெய்லி ஏறி வீடியோ எடுப்பாங்க, மர ஏறுறாங்க. இல்ல அப்புறம் புலியெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சிறுத்த தேயில பறிக்க போறாங்கல்ல, ஆளுங்க மொத்த மொத்தமா போய் பறிப்பாங்களா? அப்போ யானை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ இல்ல அதுக்குள்ள நியூஸ் வந்துரும், யானை இங்க நிக்குது அப்படினு சொல்லிட்டு. ஓ, அப்ப சொல்றதுக்குள்ள ஆள் இருக்குமா? அப்படி நமக்கே கூப்பி நாலு பேர் சொல்லிட்டாங்க. ஓ, டிவி இருக்கு கரண்ட் ஆன் பண்ணி போங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலயா கரண்ட் ஆன் பண்ணி விட்டுருவாங்க? மேல ஏற கூடாதுனே? இல்ல ஆமா இல்ல, அந்த தொட்டாலே ஷாக் அடிச்சிரும்ல பிரச்சன் போயிடும். இது தண்ணி வருது, உங்களுக்குலாம் தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைண்ணே. இதா இங்கதான் விளையாடுவாங்களா பசங்க? புல்லு வளர்ந்துட்டே தான் இருக்கும். நாங்க பார்த்தோம், வெட்ட வந்தாங்க. இங்க இங்க பாருங்க, இந்த கேமராக்கு எப்படி தெரியுமா தெரியுது? கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? பிச்சா. ஆஹா, அதுக்கு என்னமோ ஒன்று சொல்லுவீங்களே, கிரிக்கெட் பிச்சா. அது அது மாதிரி தெரியுங்க பாரு, எப்படி தெரியுது அப்படியே. இப்போ நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். வீட்டில் கிளம்பும்போது மணி வந்து 12:30 ஆகிடுச்சு. நம்ம வந்து காலை சாப்பாடு வந்து வீட்லேயே சாப்பிட்டு மதிய சாப்பாடு வந்து வீட்டில் சாப்பிடாம ஒரு டிஃபன் பாக்ஸில் கட்டி நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் நல்ல பிளேஸில் உட்காந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அக்காவும் அண்ணாவும் சொன்னாங்க. மாமாவும் சரி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நானும் ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டு, அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொன்னனால கொண்டு போயிட்டு இருக்கோம். காலை சாப்பாடு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தோசை சாம்பார் தக்காளி சட்னி. தக்காளி சட்னி ரொம்பவே டேஸ்டா இருந்தது, தோசை பயங்கர டேஸ்டா இருந்தது.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க தோசை நான் மாவு எப்படி ஆட்டுறதுன்னு சொல்லி கேட்டு வச்சுக்கிட்டேன் அந்த அம்மா கிட்ட. அம்மானா அண்ணாவோட அம்மா, அவங்ககிட்ட நான் வந்து கேட்டு வச்சிருக்கேன். அவங்களுமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க தான் போகிறோம். என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியாததெல்லாம் அந்த அக்காட்ட கேட்டிருக்கேன். அந்த அக்காவுமே வீடியோவில் சொல்லுவாங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஊர் சுத்த போறோம். கேரளான்னு சொல்றாங்க, ஆனா கேரளா மாதிரியே தெரியல. எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. வரலாமா? முட்டுமா? முட்டுமா? ஓ இறக்கம்னா பெட்ரோல் ஆஃப் வண்டி ஆஃப் பண்ணிருவீங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆமா ஆமா உண்மைதான். ஒகரேட்டுக்கா தண்ணி குடிச்சிட்டு வருமா காட்ட இருமேடா நீங்களா? நம்மள அதே ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. எவ்வளவு தூரம் வந்துச்சு பெட்ரோல் இல்லாம? நீங்க வீடியோ எடுக்காம போறப்பே எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் இல்லையா? புலி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி எங்களை தனியா விடுறீங்க? இது என்ன பழம்? கத்திரிக்காய் மாதிரியா? இது நல்ல ஐடியாவா இருக்கு. வாங்க பயமா இருக்கியா? யானை வருங்கிறாங்க, புலி வருங்கிறாங்க, நம்ம வந்தது இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்கிறாங்களே. என்னது புரியல? ஐயா இங்கே ஒரு லிட்டர் பெட்ரோல் 120 ரூபா. அப்புறம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க, வேறு என்ன பண்ணுறது? சம்பாதிக்கிற காசுலாம் பெட்ரோலுக்கே போட்டு.
என்ன உங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இவங்களுக்குலாம் செட் ஆகுமா? தெரியும், அந்த படம் தெரியும். இந்த ஊர்ல தான் எடுத்ததா? பேஸ் நல்லா இருக்கு, ஆளுங்க இருக்காங்க பேர். ஆம் மணிக்கு மண்ணு பாருங்க எவ்வளவு அழகா தெரியுது. வாத்து போடுங்க, வாத்து தானே அது. என்ன அப்படியா? நம்ம வந்துட்டோமா? திருப்பணம் இப்படி வழி தான் போகும். போற போட்டோ இருக்க காலம் உங்க புண்ணியத்துல நானும் தெரியாம பாத்துக்கிட்டேன். அக்கில் நல்லா இருக்கும். ஹெலிபேடா, ஹெலிகாப்டர் வந்து மீன் குடிக்கிறாங்க பாரு. ஸ்ட்ராபெரி இந்த அவங்க பறிச்சு கை வச்சிருக்காங்க. கோயிலே சின்ன கோயிலா இருக்கு, பாதரம் எல்லாம் எங்க இருக்காங்க? பெரிய கோயில் இருந்தாலும் வண்டி வந்து மேல ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து நடந்து அவங்க கொஞ்சம் மேல வர எங்களை வந்து ஏத்திட்டு போங்க, அப்புறம் நாங்க கொஞ்சம் நடக்க, அப்புறம் அவங்க மேல வர, இப்படியே போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து சுற்றி வரேன் இருக்காங்க. சரியான ஏற்றம். நம்ம வந்து மேலே போயிட்டுருக்கோம். ஏக்கா எப்பா இவ்வளோ ஏற்றத்தில் நம்ம வந்து மேலே ஏறி வந்திருக்கோம். வந்துட்டாங்க மேலே. ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் போல. இங்கே ஆளுங்க இருக்காங்களா? கோயில் இருக்கு. ஆமா ஆமா, இந்த பழம் தெரியுதுல்ல, இந்த பழம் வந்து விஷப்பழமா. இந்த காட்டுக்குள்ள போறவங்க எல்லாம் இந்த பழத்தை புடுங்கி கைகாலில் தடவிட்டு போனாங்க அப்படின்னா அட்டைப்பூச்சி வேற எந்த பூச்சியும் கடிக்காதான்.
நம்ம எப்படி கொசு கடிக்காம இருக்க ஓடமாஸ் போடுறோம் அது மாதிரி போல. அம்மா எவ்வளோ பெரிய பல்ல. அம்மா அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. என்ன தெரியுமா, கொரோனா வந்துச்சுல மூணாறுல வந்து டெத்து ரொம்ப கம்மி. ரெண்டு பேரும் மூணு பேரும் தான் மொத்தம் இறந்துருக்காங்க. ஏன் தெரியுமா, மூலிகை மரத்துக்குள்ள உட்காந்து இருக்கோம்ல. ஆமாம் ஆமாம், அந்த சுவாசம். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நானும் இந்த அக்காவும் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு மூளை மூளைக்கு நின்றுனாச்சும் கூப்பிட்டு போகிறாங்களா பார்த்தீங்களா. அதானே மீனும் ஓடி எப்படி இருக்கு பாருங்க. இப்ப திடீர்னு யானையோ புலியோ வந்துச்சு அவ்வளவுதான், நசுக்கி போட்டு போயிடும். நசுக்கி போட்டு கிடையாது, ஹெல்ப் கூட ஆள கூட முடியாது. இந்த காட்டுக்குள்ள எப்படியும் புலி இருக்கும். இதுக்குள்ளயா? கண்டிப்பா இருக்கும். ஐயோ இப்பெல்லாம் சொல்லி பயமுறுத்தாதீங்க நீங்க வேற. நான் நடந்து அந்த ரோட பாருங்க எப்படி வாயெல்லாம் வறண்டு போச்சு. வண்டியில் வந்துட்டு தண்ணி குடிக்கிறாரு, நாங்கள் நடந்து வந்தோம். இப்போதான் உயிர் வருது. இப்போ குங்குமம் வைக்கவே இல்லை, இப்போ தான் நானே பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அது ஃபுல்லாகவே ப்ரைவேட் கம்பெனியோட தான். இது ஃபுல்லாகவே அவங்கவுங்களோட சொந்த நிலமா. இப்போ அவங்கவுங்க வீடு கட்டியிருக்காங்கன்னா நம்மூர் சைடு இருக்க மாதிரி தோட்டம் தரவுன்னு வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி அவங்கவுங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டியாக எல்லாமே. வீடு அழகாக இருக்கு. இவங்க ஸ்கூல் போகிறதெல்லாம் எப்படி போவாங்க? ஏ அப்பா ஓரளவுக்கு நல்ல ரோடுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். ஏக்கா புரியல, என்னது ஒண்ணு கேக்கல. ஸ்ட்ராபெரி தோட்டம் போலங்க. தைல மரங்கிறாரு முட்டைக்கோசா உருளைக்கிழங்கு பக்கத்துல இருக்கிறது கிரீன் கலர்ல இருக்கிறது உருளைக்கிழங்கா? ஆ
பயங்கரம். என்னங்க இங்க இருந்து குதிச்சா என்ன ஆகும்? இது என்னன்னா ஒயிட் கலர்ல தெரியுதுல்ல, அதெல்லாம் அந்த ஸ்ட்ராபெரிக்கு வந்து இந்த இது போட்டுட்டாங்க, கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ, சரி சரி. இதெல்லாம் பச்சக்கறி காய்கறி. இப்போ நம்ம வீடு எங்க இருக்கு? நம்ம வீடு அங்க இருக்கு. அழகா இருக்குல்ல, வெளிநாட்டுல இருக்க மாதிரி இருக்கு. அங்க பாருங்க, முட்டைக்கோசு எல்லாம் போட்டுருக்காங்க. முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு. ஹாய் சொல்லுங்க. இப்ப நம்ம வட்ட வடைக்கு வந்தாச்சு. சரியான ஸ்பாட்ல நின்னுட்டு இருக்கோம். வட்ட வடையா? இதுக்கு பேரா? இதுக்கு பேரு வட்ட வடை. வட்ட வடை, வட்ட வடை, ரவுண்ட் வடை இல்லையா? போயிட்டு இருக்கோம். இது பள்ளத்துல போறனால அவங்கதான் வண்டியை ஆஃப் பண்ணிட்டு போறாங்க. அப்படின்னா கருவமும் அப்படித்தான் போயிட்டு இருக்காரு. நம்மளும் இனிமே அதே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றாரு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மக்களை இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வட்டவடையில் முத்து அண்ணனோட ஸ்ட்ராபெரி ஃபார்மில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். முத்தரசா, முத்தரை, முத்தரசன். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா, வட்டவடையில் இருக்கக்கூடிய நம்ம முத்தரசன்னோட ஸ்ட்ராபெரி ஃபார்மில் தான் இருக்கோம். இது வந்து முத்தரசு அண்ணனோட ஒய்ஃபு. ஓகே, போட்டு விடுவீங்களே. ஸ்ட்ராபெரி பார்க்கலாம், கிளிப்பர் கழட்டிக்கலாம். இல்லை, போட்டுட்டு போங்க. போட்டு கேட்பாங்க எப்படின்னு, எப்படி உண்டாக்குறது என்னன்னு கேட்பாங்க. நீ பேட்டி கொடுக்கணும் சேனலில் போடுறதுக்கு. என்ன இந்த இருக்கு பாருங்க, மீன் அந்த உள்ளே போய் போட்டாடு. உள்ள உள்ள போ, உள்ள போ. மீன் அம்மா அங்கே இருப்பாங்க. மீன் உங்கள் தங்கச்சி? இது சாப்பிடுறதுக்கு இல்லையா, பார்வைக்கு வச்சிருக்கீங்களா? பறிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து காய் மீனும். பழுத்தோடனே பறிச்சுவீங்களாக்கா? இது எப்படி, இது எப்படி போடுவீங்க? இது எப்படி இது பண்ணுவீங்க? இது எப்படி சிஸ்டம் பண்ணுவீங்க? இந்த இது எதுக்காக போடுறீங்க? இந்த பிளாஸ்டிக் இந்த அங்க பாருங்க, ஸ்ட்ராபெரி அழகா இருக்கு. கலரா பெரிய பழத்துல சூப்பரா இருக்குல்ல. எனக்கு ரெண்டு பேர் எடுக்கிற சரி, நாளைக்கு சேனல் வந்துடணும். சூப்பரா இருக்கு. இது எல்லாமே ஆர்கானிக், ஆர்கானிக் ஸ்ட்ராபெரி. இல்ல, தொட்டு பார்க்கலாங்களா? இதுல கால் வச்சு ஒண்ணும் பண்ணாதா? செடி அழகா இருக்குங்க, சூப்பரா இருக்குல்ல. பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்கு. இது நாத்து நடுறதா? ஒரு செடியில ஒரு பழம் தான் பூக்குமா? இல்ல, நிறைய இருக்குல்ல. செடி இதை விட பெருசா வருமா? ஓகே ஓகே. அது தட்டப்பயிரோ? பீன்ஸ். இந்த பீன்ஸ் அவர தட்டப்பயிர் மாதிரிதான் வருது. ஓ, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பீன்ஸ் செடியை பார்க்குறேன். கொத்தரங்க மாதிரி இருக்குது தூரத்துலேருந்து பார்க்க. பீன்ஸ் செடி நம்ம தூரத்துலலாம் இது ஃபஸ்ட்டு போட்டுருந்தோம். மீனும் டைம் இல்லைன்னாலும்
ஸ்ட்ராபெரி தோட்டம் இங்கிட்டு வந்து பீன்ஸ் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாவே பீன்ஸ் தான். தெரியலங்க, கம்பும் அதே மாதிரிதான் இருக்கு. எப்படி இருக்கு மீனும் பையனு? செம்மையா இருக்குல்ல? நானும் குடிச்சிட்டேன். கூலிங்கா இருக்கு. கூலிங்கா இருக்குல்ல, வாய்க்குள்ள ஊத்தணும். சில்லுன்னு இருக்கேன். குடிச்சிட்டியா? இருக்கு. இறங்கி வந்து நிக்க கூடாது. ஆக்சுவலா யாருமே இறங்கி நிக்க கூடாது. ஒரு சாங் போயிடலாம். யானையினு வந்து தலை புலி பின்னாடி வந்து தலை. மக்களே, இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே டல். ஹாய் சொல்லுங்க. ஹாய். இப்போ நம்ம நிற்கிற ஸ்பாட்டு வட்டவட போகக்கூடிய ஸ்பாட்டு. ஸோ இதெல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். எல்லா அனிமல்ஸுமே இங்கே இருக்கு. நாங்கள் வர்ற டைம்லாம் அனிமல் பார்ப்போம். இன்னைக்கு தான் பார்க்க முடியல. காட்டு மாடு பார்த்துருக்கோம், சென்னாயி பார்த்துருக்கோம், கரடி பார்த்துருக்கோம், ஒரு டைம் புளிக்குட்டி பார்த்துருக்கோம் அந்த சென்டரில். ஓ, நாங்கள் வந்த நேரமே என்னன்னு தெரியல, எதுவுமே இல்லை. நம்ம சாப்பிடுறதுக்காக இங்கனக்குள்ளதான் ஒதுங்கி இருக்கோம். அக்கா வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டா இருந்தது. அண்ணா சொன்னாங்க, சாரி ரேஷன் அரிசி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரேஷன் அரிசி தானே டேஸ்டே, அதுவும் கேரளால சொல்லவே தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம். சொல்ல போனா நல்லரிசியில வந்து பதப்படுத்தி டேஸ்ட் எல்லாம் எடுத்துருவாங்க. நான் ரேஷன் அரிசியில அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் நானுமே நிறையவே சாப்பிடும். நல்லா இருந்தது. அக்கா குழம்புமே டேஸ்டா வச்சிருந்தாங்க. சோறு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சல்லாசு, எனக்கு சாம்பார். சிக்கன் சாப்பிட மாட்டாங்களாம். சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டோம். அதனால எனக்கு வந்து சாம்பார், கேரட் சாம்பார், சல்லாசு வச்சு நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு? எனக்கும் அதே தான். அதை காமிங்க. எனக்கு வந்து ஒயிட் ரைஸு, சிக்கன் கிரேவி, தயிர் வெங்காயம். சாப்பாடு எப்படி இருக்கு? இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு பார்டர் கிட்டே இருக்கோம். நல்ல வேளை நம்ம காரில் வரல, இல்லைன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அண்ணா சொன்னாங்க, அதனால தான் பாப்பா நான் காரில் கூட்டிகிட்டு வரல, இல்லைன்னா உங்களை நான் கார்லேயே கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னாங்க. கேரட் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக.
வீடியோ பார்ப்பீங்களாண்ணா? யூடியூப் தந்தா உங்க வீடியோ தான். சரி சரிண்ணா, ரொம்ப நன்றி. சரி, போட்டோ எடுத்துக்கோங்க. வாங்க போலாம். கொஞ்சம் மேல அந்த கோட்டை சூரியன் பாருங்க, எவ்வளவு அழகா, சூப்பர் சூப்பர். கரெக்டா உங்க வீட்டுக்கிட்ட மட்டும் ஓடி அடிக்குது, அந்த கோயில் மேல விழுகுது. ஐயோ, குளிர்ந்து ஒளியாந்துரு. பா, ஐஸ் வருது. எப்படி உட்காந்துருக்காங்க? இன்னும் காணும் பாருங்க. இல்லை போ, எல்லாரும் ஓடிட்டு இருக்கேன். வேற வயசா அவ்வளோக்கா கேட்காது, நான் பின்னாடி சாங் போட்டுருக்கேன். ரைட்டா, நீங்கள் ஒரு பாட்டு போட்டீங்களே, நீங்களே ஓனக்கவா? டைம் மாஸ்டர் ஆப்ல இருந்து இதை என்ன எடுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேட்ஸ். அடிக்கிற பணிக்கு என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இது பாருங்க, போர்வை. இவங்களுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ பணி அடிக்குது. இவங்க வந்து வெக்க 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 வெக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.